செந்தில் பாலாஜி நேற்று நள்ளிரவு கைது செய்யப்பட்டதா தகவல் வந்துச்சு இந்த தகவல் வந்ததுல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் யாருக்கு அப்படின்னு பார்த்தா அது சவுக்கு தான் ஆனா அந்த சந்தோஷத்தை அவர் எப்படி கொண்டாடினாரு தெரியுமா ஜீசஸுக்கு நன்றி தெரிவிச்சு அவரோட வெற்றி கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சாரு பலர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி சிறை சென்றதுக்கு மிக முக்கியமான காரணம் சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது நூறு சதவீதம் பொய்யானது சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஐடி ரைடு ஒண்ணு நடந்துச்சு செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்கள்ல ஏழு நாட்கள் தொடர்ச்சியாக ஐடி ரைடு நடந்துச்சு அந்த ஐடி ரைடுக்கு மிக முக்கியமான காரணம் சவுக்கு சங்கர் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல ஆனா அது இன்னைக்கு கைது நடவடிக்கைக்கு காரணம் இல்லை அப்ப இந்த கைது நடவடிக்கைக்கு யார் தான் காரணம் அப்படின்னு பார்த்தா திமுக தான் காரணம் என்னப்பா சொல்றா அவர் திமுக கட்சியில் அமைச்சராக இருக்கார் அவரோட கைதுக்கே திமுக தான் காரணம்னு சொல்றா அப்படின்னு தானே பார்க்குறீங்க இது அதிமுக ஆட்சியில நம்ம செந்தில் பாலாஜி அண்ணன் இருந்த இருந்தபோது ஒரு சில முறைகேடுகளில் ஈடுபட்டார் அப்படிங்கிறது குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுக்களை அப்ப வச்சது திமுக அன்னைக்கு திமுக சொன்ன குற்றச்சாட்டுகள் விசாரிச்சு இப்போ கைது வரைக்கும் வந்திருக்குடும் என்னன்னா கைதாகும் போது அவர் இருக்கின்ற கட்சி திமுகவா இருக்குது இதுதான் உண்மை நிலவரம் அதனால இந்த வெற்றி கொண்டாட்டத்துக்கும் சவுக்கு சங்கருக்கும் பெரிய அளவுல சம்பந்தம் இல்லை அப்படிங்கறதுதான் நூறு சதவீதம் உண்மை செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆனா அடுத்த நொடியே ஜீசஸுக்கு நன்றி அப்படின்னு ட்விட்டரில் பதிவு போட்டு கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு சவுக்கு சங்கர் அவர் கொண்டாடத்துக்கு முழு தகுதி இருக்குது ஆனால் அந்த கொண்டாட்டத்தின் நடுவே ஜீசஸை எதுக்கு கொண்டு வராரு அப்படிங்கிறது புரியாத புதிராக இருக்குது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ